எல்லாம் செயல்கூடும் என் ஆணை எம்பலத்து எல்லாம் வல்லாந்தனை ஏத்தி. அரகர நம பார்வதி பதையை அரகர மகாதேவ கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வெல்லே ஞானமே வடிவமான விநாயகர் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் விதுரர் விருந்தி என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். ராஜராஜாக்கள் அழைத்தபொழுது அங்கெல்லாம் செல்லாத இறைவன் விதுராழ்வார் மாளிகைக்கு பிரயாணமானார். எதிர்பார்க்கல விதுராழ்வார். அன்பு எங்கிருக்கிறதோ அங்கு ஆண்டவன் தேடிக்கின்னு வருவார். இறைவன் வந்தவுடனே விதுராழ்வாருக்கு கையும் உடல காலும் உடல, ஆண்டவனே இந்த ஏழை குடிசைக்கு வருகை தந்தீரா சுவாமி என்று மகிழ்ச்சியினாலே பார்க்கடல் செய்த தவத்தை இந்த குடிசை செய்ததோ, ஆதிசேஷன் செய்த தவத்தை இந்த குடிசை செய்ததோ, ஆலிலை செய்த தவத்தை இந்த குடிசை செய்ததோ, வேதங்கள் செய்த தவத்தை இந்த குடிசை செய்ததோ என்று மனம் மகிழ்ந்து பாராட்டி பாராட்டி பொந்தி பொந்தி பேசுகிறார். துள்ளி குதிக்கிறார், ஓடுகிறார், ஓடி வருகிறார், விழுகிறார், எழுகிறார், அழுகிறார், சிரிக்கிறார். பேரானந்த நிலை. விதுர மாமா, உங்கள் வரவேற்பெல்லாம் பலமா இருக்குது. ஓலியா நகரத்திலே இருந்து அத்தியனாபுரி ரெண்டு நாளா தேர்ல வர்றேன். வழியில ஒரு ஹோட்டலும் ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் எந்த ஹோட்டலும் இல்லை. கடும் பசி கண்ணை மறைக்கிறது, காதை அடைக்கிறது. ஏதாவது உங்க வீட்டில் உள்ள பழைய கஞ்சி ஊத்துவீங்களா? ஆஹா ஓஹோன்னா பசி அடங்குமா? என் இல்லத்திற்கு வந்த இறைவன் உணவருந்தவும் சம்மதித்தான். யாருங்கே ஆண்டவனை சீக்கிரம் விருந்து தயார் செய்யுங்கள். இப்போ சமையல்காரன்லாம் டென்ஷன் ஆயிட்டான். 60 லட்சம் பேர் அத்தியனாபுரி மக்கள் பகவானோட வந்திருக்கிறாங்களாம் தோராய கணக்கு. அதனால 6 லட்சம் சமையல்காரர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். அத்தியனாபுரி பஜாரில் அத்தனை அத்தனையும் எடை போடாமல் மொத்த மொத்தமாக விலை பேசி வேக வேகமாக சமையல். ஆண்டவன் சொன்னார், அந்த சமையலாகி என் பசிக்கு உதவாது, உங்கள் வீட்டில் உள்ள பழைய கஞ்சாவது ஊற்றுங்க. திரும்பி திரும்பி ஏன் பழைய கஞ்சி பழைய கஞ்சின்னு சொன்னாராம். விதுராழ்வார் மாளிகைக்கு பகவான் போகிறதுக்கு பல காரணம். துரியோதனை விதுராழ்வாருக்கே ஆகாது. விதுராழ்வார் வீட்டுக்கு போய் துரியோதன மாளிகை போனால் அதுவே அவனுக்கு கோபம் வரும். அதன் காரணமாக விதுராழ்வார் கையில் இருக்கிற வில்லை ஒடிய செய்யணும். விதுராழ்வார் ஆழ்ந்த பக்தி உடையவர் பகவான் மேலே. அவர் ஒரு வாரமாக உடல் நலம் குறைவாக கஞ்சி சாப்பிட்டுங்கிறார். அந்த மீதி கஞ்சி சாப்பிட்டு அவருக்கு இருக்கிற வியாதியை போக்கணும். பல தேசத்து ராஜாக்கள் விதுராழ்வார் மாளிகையிலே பலமுறை செல்வார்கள், ஆலோசனை கேட்பார்கள், அரசியல் பேசுவார்கள். சாப்பாட்டு நேரத்துக்கு வெளியே போடுவான். அவர் வேலைக்காரி பிறந்தவர் என்ற காரணத்தினாலே அரசர்கள் விதுராழ்வார் வீட்டில் சாப்பிட்றதில்லை. அதனால் பகவானே விதுராழ்வார் வீட்டில் சாப்பிட்டு அவருக்கு பெருமை தடணும் என்று எண்ணினார். சதுர்புஜ தரிசனத்தை விதுராழ்வாரி தர வேண்டும் என்றும் இறைவன் திருவுள்ளம் பற்றினான். இத்தனை காரணங்களாலே பகவான் அங்கே விஜயம் செய்திருக்கிறான். ஆண்டவனே உங்களுக்கு போய் நான் பழைய கஞ்சி கொடுக்கிறதா, வேற வழி இல்லாமல் பகவான் வற்புறுத்துறாரே என்று பழைய கஞ்சி கொடுத்தார். அதை சாப்பிட்டு முடித்தார் பகவான். விதுராழ்வாருக்கு இருந்த வியாதி பறந்தது. வேலைக்காரன் ஓடி வந்து பவ்யமாக வாயில் கையை வைத்து விதுராழ்வார்கிட்ட, ஐயா சமையல் தயார்னான். 60 லட்சம் பேருக்கும் இந்த 6 லட்சம் பேர் பரிமாறுறான். பகவானுக்கு விதுராழ்வாரே பரிமாறுகிறார். நாம் சாப்பிட்டா சாப்பாடு, பகவான் செய்கிறது நைவேத்தியம். அதனால் அவர் உள்ளன்போடு எப்படி சாப்பாடு போடுறார் பாருங்க. கோவிந்தமே ஐ கோவிந்தமே கோபாலா அரியணை இரட்சிப்பாயே, கோவிந்தமே ஐ கோவிந்தமே
ஆவலாய் முன்று மூட அகலம் மாதிக்கொண்டு அன்பான வழையிலே எதிரே பரப்பி சீவன் சம்பானல்லே ஆயிரத்தன்காலம் சுதராமல் பதராமல் பச்சரிசி குத்தி ஆவின் பால் குடம் விட்டு தளிகை அது செய்து அன்பான புளியன்னம் தயிரன்னமாக கோவிந்தமே ஹரி கோவிந்தமே கோபாலா அரியனை இரட்டிப்பாயே. உணவருந்துகிற பொழுது வாழை இலையிலே உணவருந்தினால் மிக மிக நல்லது. அந்த வாழை இலை கூட குமரி மடல் என்பார்கள். மஞ்சள் நிறத்திலே இருக்கிற கொழுந்து இலையிலே சுட சுட சாப்பிடுகிற பொழுது அந்த இலையிலே இருக்கிற ஒரு விதமான வியாதி போக்குகிற ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. அது அந்த பழங்காலத்திலே நமக்கு இந்த பாடல் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். சாப்பாடு எதையெல்லாம் சாப்பிட்டால் உடல் வியாதி இல்லாமல் இருக்கும் என்பதை அடுத்த பாடலை கவனிக்கிற பொழுது புரியும். மாவான மிளகன்னம் சக்கர தளிகை மதுரமான சுவை கிச்சிலி அன்னம் தாவிய வாழைக்காய் கத்தரிக்காயும் தமட்டங்காய் புடலங்காய் பாவற்காய் மூன்றும் சுவையான வெண்டைக்காய் பரங்கிக்காய் மாங்காய் தொகையான கொத்தவாறை பிற்க மூருங்கையே கோவிந்தமே ஹரி கோவிந்தமே கோபாலா அரியனை இரட்டிப்பாயே. மிளகு சாப்பிட்டா உடம்புக்கு மிக மிக நல்லது. மிளகில பல வைத்திய குணங்களெல்லாம் உடைய மருத்துவ பொருள். ஆகினாலே உணவிலே உடம் மிளகு கலந்து கொள்ள வேண்டும். கிச்சளி அன்னம், வாழைக்காய், கத்தரிக்காய் நார்சத்துடையது, தமட்டங்காய், புடலங்காய், பச்சை காய்கறிகள் வரிசையிலே வருகிறது. பச்சை காய்கறிகள் தினமும் சாப்பிட்டா வியாதிகள் குறையும். பாகற்காய் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நாம் உணவிலே உட்கொள்ள வேண்டும். சைவ உணவாக நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுற விதிராழ்வார் மூலமாக இங்கே கருத்து. வெண்டைக்காய் மூளைக்கு நல்லது. இப்படி பல பதார்த்தங்களை உடைய உணவை இறைவனுக்கு படைக்கிறார் விதிராழ்வார். அவரக்காய் வழுதலங்காய் வாழைக்காய் கீரை அரைக்கீரை சிறுகீரை வந்தையம் முஷ்டி மரவள்ளி பெருவள்ளி சிறுவள்ளி கூட தவமான பிள்ளை பீரண்டையும் சேர்த்து தப்பாளம் குழம்பு மது பொரியல் பச்சடி துவரம்பாறு கூடம் தகல பதார்த்தம் கோவிந்தமே ஹரி கோவிந்தமே கோபாலா அரியனை இரட்டிப்பாயே கோவிந்தமே ஹரி கோவிந்தமே. இதில் கீரை வகைகள் அதிகமாக வலியுறுத்திருக்கிறார்கள். உணவிலே தினமும் ஒரு கீரை சாப்பிட்டா மிக மிக நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லது. சிறுகீரை இரும்பு சத்து. அரைகீரை உடம்புக்கு குளிர்ந்த நிலை வராமல் பாதுகாக்கிறது. தண்டிக்கீரை நார்சத்துடையது. ஒரு ஒரு கீரையிலேயும் ஒரு ஒரு மருத்துவ குணம் உண்டு என்பதனாலே தினமும் அவசியம் கீரை வகைகளை சேர்த்து சாப்பிடுகிறவர்களுக்கு வியாதிகள் அதிகம் வராது. சொல்லிய நூற்றெட்டு செய்யாது நெய்யும் ரசமூடம் தயிர் மோறு பாயாசம் வெண்ணீர் ரஸ்தாலி வாழைப்பாழம் அம்பழம் கூட வசமான வடதோசை அப்பாளம் பேராளி தரமான ஆயிரம் தேங்காய் உடைத்து அதிரசம் துயுண்டை லட்டுண்டை தேனும் கோவிந்தமே ஹரி கோவிந்தமே கோபாலா அரியனை இரட்சிப்பாயே. விருந்திலே நெய் சிறப்புடையது. நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள் என்பது ஔவையாருடைய கருத்து. அதனாலே பகவானை நெய் பரிமாறப்படுகிறது. ரசம் ஜீரண சக்தி. மோறு உடம்பு குளிர்ச்சியை தரக்கூடியது. பாயாசம் இனிப்பு விருந்திலே கலக்க வேண்டும். தண்ணீரை காய்ச்சி குடிக்கிற வழக்கத்தை அந்த கால பாடலிலே தெரிவிக்கிறார்கள்.
அதனாலே வெந்நீர். உணவுக்கு பிறகு வாழைப்பழம் விருந்திலே சிறப்புடையது, மாம்பழம் நார் சத்துடையது, வடை தோசை அப்பளம் பேரளி ஒன்று விடாமல் என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்கிறார் விதுராழ்வார். வெறும் விருந்தோடல்லாமல் தரமான தேங்காய்கள் உடைத்து பகவானை பூஜையும் செய்கிறார். இறைவனுக்கு உடைகிற தேங்காய் தரமான உடையதா என்பதை பரிசோதித்து வாங்க வேண்டும். தவறி அது கெட்டுப்போயிருந்தால் பெரிய மனக்குழப்பமெல்லாம் வேண்டாம். வாங்குகிற பொழுது முடிந்த வரையிலே அந்த தரம் பார்த்து வாங்குவார்கள் பூஜைக்கு. தேவமூடன் சாம்பிராணி வத்தி கற்பூரம் தரமான வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு நேரான வால்மிளகு ஏலம் லவுங்கம் ஜாதிக்கா ஜாபத்ரி குங்கும பூவம் சாம்பிராணி தைலமூடன் அத்தர் பன்னீரும் ஆதி மூல பிரம்மம் அவர் முன்பு வைத்து அலங்கார தீபத்துடன் ஆராதனை செய்தேன். கோவிந்தமே அரி கோவிந்தமே கோபாலா அடியனை இரட்சிப்பாயே கோவிந்தமே அரி கோவிந்தமே. பகவானை சாம்பிராணி காட்டுதல், வத்தி கற்பூரம் ஏற்றுதல், வாசனை திரவியங்களெல்லாம் கொடுத்து மகிழ்கிறார் விதுராழ்வார். அந்த விருந்திலே பகவானுக்கு பாயாசம்னா அதிக விருப்பம் என்பதை தெரிந்து கொண்டு அண்டா பாயாசம் எடுத்தாந்து வச்சு முகந்து முகந்து உத்தரார் விதுராழ்வார். பாயாசம் தண்ணியாக தான் இருக்கணும், அதை வாழை இலையில தான் சாப்பிடணும். பாயாசம் ஒரு சுவைன்னா வாழை இலையிலே சாப்பிட்றது ஒரு சுவை. நக்கல் பறிகள் சுவைத்தல் கடித்தல் என்பதிலே அப்படி சுவைத்து பகவான் சாப்பிட்றார். நாலு பக்கமும் பாயாசம் ஓடுறது. இன்னும் இரண்டு கரங்களை வரவழைத்து கொண்டான் எம்பெருமான். சதர்புஜ தரிசனம் பார்த்து மகிழ்கிறார் விதுராழ்வார். ஆண்டவனே நாராயணா கோவிந்தா கோபாலா இந்த காட்சியை பார்க்க நான் என்னே தவஞ்செய்தேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலர் செங்கள் அச்சுதாயமரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் என்று இறைவனை அளவு கடந்தி புகழ்ந்தி பாராட்டி மகிழ்ந்தி பேரானந்த நிலையை அனுபவிக்கிறார் விதுராழ்வார். பாயாசம் சாப்பிடணும்னா இன்னும் இரண்டு கரங்களை வரவழைத்தார். சதுர்புஜ தரிசனத்தை விதுராழ்வாருக்கு தர வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் பற்றினான் பார்த்து மகிழ்கிறார். பாயாசம் முடிந்தவுடனே மலைவாழப்பழம் ஒரு தார் கொண்டு வந்து வச்சான் வேலைக்காரன். பகவானை பார்த்து அந்த சாந்த முகம் கருணை கண்கள் தரிசனம் செய்தியினே மகிழ்ந்த விதுராழ்வார் உரித்த பழத்தை நழுவு விட்டார். தோலை பகவான் கையில் கொடுத்தார். அடடா என்னே விதுராழ்வாருடைய பக்தி என்று பார்த்து கொண்டே தோல் என்று கவனியாமல் இறைவனும் வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்ட ஆண்டவன் சொன்னார், மாமா நான் எத்தனையோ பழம் சாப்பிட்டுருக்கிறேன், இந்த பழம் மிக மிக சுவையார் இது, இன்னொன்று கொடுங்கன்றாராம். இதில் வேற மறுபடியும் உரித்தார் பழ நழுவினது தோலை கொடுத்தார். மறுபடியும் உரித்தார் பழ நழுவினது தோலை கொடுத்தார். திரும்பி கீழே பார்த்தார் விதுராழ்வார். அடரே நான் பிழை செய்தனே அண்டவனே அண்டவனே. பழமெல்லாம் கீழே போட்டு தோலை கொடுத்தன பகவானே என்று வருந்துகிறார் விதுர மாமா. நீங்க தோலை கொடுத்தீர்கள், தோல் என்று எண்ணியா கொடுத்தீர்கள்? இல்லை சுவாமி, பழம் என்று எண்ணி கொடுத்து விட்டேன். பழம் என்று எண்ணி கொடுத்ததினாலே நான் சாப்பிட்ட அனைத்தையும் பழமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றார் பகவான். திரும்பி பார்த்தா கீழே உள்ளதெல்லாம் தோலா இருக்குது, உள்ளே போனதெல்லாம் பழமாயிட்டதான். பகவான் எதையும் எப்பவும் எப்படியும் மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர். அதன் பிறகு கையலம்பை செய்து பகவானை பஞ்சனியிலே ஓய்வெடுக்கச் செய்து தாம்பூலம் தரிக்கச் செய்து அருகிலே போய் பவ்யமாக அமர்ந்து விதுராழ்வார், ஆண்டவனே அத்தினாபுரி நகரம் வரையிலே நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதாவது காரணம் இருக்குமே, அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? நாளை காலையிலே துரியோதன சபையிலே பாண்டவர் சார்பாக ராஜ்யம் கேட்கப் போகிறேன், பாண்டவருக்காக நாடு கேட்டு தூதனாக வந்திருக்கிறேன், நாளை துரியோதனத்திலே கேட்கப் போகிறேன். முகம் ஆடிட்டது விதுராழ்வாரை. ஆண்டவனே இவனத்திலா நாடு கேட்க வந்தீர்கள்,
ஏற்கனவே உலக மகா முனிவருக்கு சொன்னேன், பதில்தானே உங்களுக்கும் சொல்லுவான். உங்கள் பெருமை அருமை தெரியாதவனாயிற்று. உங்களை எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று கூட அவன் தெரிந்து கொள்ளாதவன். அதற்காகவா நீங்கள் வந்தீர்கள் என்று எண்ணி எண்ணி வருந்தினார். விதரமாமா, நீங்கள் பதற்றம் அடைய வேண்டாம், வேதனை அடைய வேண்டாம். நாளை தூது போய் நாடு கேட்கிற பொழுது கொடுத்தால் அவன் வாழ்வான். கொடுக்க மறுப்பானால் குருட்சேத்திர பூமியிலே வர இருக்கிற போரிலே பீமஜேனன் கதையினாலே அவன் தலையில் அடிக்கப் போகிற அடி மூளை சிதறி வாய் வழியாக வெளியில் வந்து விழும். ஆகையினாலே நீங்கள் வருந்தாதீர்கள், ஓய்விடுங்கள் என்று சொல்லி பகவானும் ஓய்வெடுத்தார், விதுராழ்வாரும் ஓய்வெடுத்தார். அமைதியானது அத்தினாபுரி. மறுநாள் காலை விடுகிறது. எல்லாரும் எழுந்து அவரவர் காலை கடன்களை எல்லாம் முடிக்கிறார்கள். பகவானும் காலை கடன்களை முடித்து இறை வழிபாடு செய்கிறார், சிவ வழிபாடும் செய்கிறார், சூரிய நமஸ்காரம் பண்ணுறாராம் பகவான். எல்லாரும் அதிகாலையில் சூரிய உதய காலத்திலே பார்ப்பது கண்ணுக்கு நல்லது. நல்லவர் கெட்டவர் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லா ஜீவராசிகளையும் வாழ்விக்கிறவர் ஆதித்த பகவான் சூரியன். துரியோதனன் எழுந்தான், காலை கடன்களை முடித்தான், புறப்படுகிறான். தான் வாழ்கிற சபையிலே இருந்து சட்டசபைக்கு புறப்பட்டான். அப்ப இந்த கிடிகொம்பு என்று ஒரு வாத்தியம் துரியோதன அரச சபைக்கு வருகிற பொழுது உயர்ந்த இடத்திலே நின்று கொண்டு வாசிப்பார்கள். அத்தினாபுரி நகரம் முழுவதும் கேட்கும். அது காட்ட என்ன அடையாளம்னா, துரியோதன அரச சபைக்கு போய் கொண்டிருக்கிறார் அடையாளம். அது காட்டுடனே விதுராழ்வார் சபைக்கு போயிட்டார். துரியோதனன் வந்து திரும்பி அமர்ந்து அனைவரையும் பார்த்து கையசைத்தான். அதன் பிறகு எல்லாரும் அமர்ந்தார்கள். 56 தேசத்து ராஜாக்களும் துரியோதனனையே கவனிக்கிறார்கள். எந்த நாட்டுக்கு வரி குறைக்கப் போகிறார், எந்த நாட்டுக்கு வரி ஏற்றப் போகிறார், என்ன பேசப் போகிறார், பத்திரிகை நிருபர்கள் அத்தனை பேரும் உலகமே கவனிக்கிறது துரியோதனன் என்ன பேசப் போகிறார். காலை நேரம் துரியோதனன் பேசுறார் பாருங்க. காவல் மன்னவர் முகங்கள் தோறும் இரு கண் பரப்பி அமர் கருதுவார், ஏவலின் கண்வரு தூத நாமிடைய நின்று நம்ம வயலேதினார், ஓவலின்றி எது சென்று கன்று தொழுதுறவு கூறனில் உங்களூர் தீவலம் செயடற்பன் என்று நனி சீறினான் முறைமை மாறினான். ராஜாக்களே, நேற்று என்னை பார்க்க வந்த கிருட்ணன் நேரா வராமையின் சித்தப்பன் விதுராழ்வார் வீட்டிலே விருந்து சாப்பிட்டு இன்று காலை வருகிறானாம். என்னை மதியாத அந்த கிருட்ணன் வருகிற பொழுது யாரையுமே மதிக்க கூடாது. யாராவது எழுந்து வாங்க கிருஷ்ணா வர வேண்டுமென்று பேசுவீர்களானால், மரியாதை செய்வீர்களானால், எழுந்து வரவேற்பு செய்வீர்களானா, உங்கள் அரண்மனையை கொளுத்துவேன், உங்கள் ராஜ்யத்தை நாட்டை கொளுத்துவேன், தீட்டு கொளுத்து வேண்ணா. அத்தனை பேரும் நடுங்கினார்கள். அதிகாலை நேரம் பேரரசன் வாய் திறந்து என்ன சொல்லப்போகிறான், பேசப்போகிறான் என்று எதிர்பார்த்திருந்தா, பகவானுக்கு வரவேற்பு செய்தா அவங்க வீட்டு கொளுத்தவே நாட்டை கொளுத்து வேணும் சொல்லி முடித்த கொஞ்ச நேரத்தில் பகவான் நுழைகிறார். துரியோதனன் தான் முதல்ல பார்க்கிறான். பார்த்தா வாங்கன்னு சொல்லணும், எப்போ வந்தீங்கலாம் கேட்கணும். பார்க்காதவனை போலே மேலே பார்த்தானோ பகவான் சிந்திக்கிறார், மேலே தாண்டா சீக்கிரம் போக போகிறேன், நான் அனுப்பிக்கிறேன் என்று உள்ளே நுழைந்தார். அரசர்கள் உடம்பெல்லாம் அவர்கள் பதட்டம் அடைகிறது. அகில உலக நாயகன் பகவான் வருகிற பொழுது இப்படியா நாம் அவமதிப்பது, துரியோதன உத்தரவு இப்படி கடுமையாக இருக்கிறது. பீட்மாச்சாரி பார்த்தார், அவர் எழுந்தார். துண்ணு கங்கை மகனும் துரோணனோடு துதனும் நீதி போன விதுரனும் மன்னர் மன்னனை ஒழிந்த மன்னவரும் வந்து சேவடி வணங்கினார், கண்ணனும் தலை கவிழ்ந்திருந்தனன் அழன்றுளும் சகுனி கருகினான், முன்ன நின்றவர்கள் இட்ட பீடமிச மொய்த்துழாய் முகிலும் எதினான். கங்கை மகனாயிருக்கிற பீட்மாச்சாரி எழுந்தி, பகவானே பகவானே வரவேண்டும் வரவேண்டும். அவர் வரவேற்பு செய்துட்டார். பக்கத்தில் உட்காந்துங்கிற துரோணாச்சாரி பார்த்தாரு, இப்போ பீட்மாச்சாரி மாளிகையை கண்டிப்பாக துரியோதனும் கொளுத்த போகிறான். அந்த மாளிகை இருந்தால் பக்கத்தில் இருக்கிற என் மாளிகையும் நெருப்பு பிடிச்சிக்கும். பகவானை அவமதித்தோம் என்ற பழியோட மாளிகையை எரியறதை விட
பகவானை வரவேற்பு செய்துட்டு மாளிகை இருந்தா போதுன்னு துரோணர் எழுந்தார், வரவேற்கிறார், கோபாலா வர வேண்டும் பெருமானே, என் மாளிகை நெருப்பு பிடிச்சிக்கும்னு கிருபாச்சாரி எழுந்தார். அஸ்வத்தாமா எழுந்தார், கிருபாச்சாரி இன்னும் இருக்கிற அத்தனை பெரியவங்களும் ராஜாக்கள் அத்தனை பேரும் எழுந்தி எழுந்தி பகவானை வரவேற்பு செய்கிறார்கள். கர்ணனோ தலையை கவிழ்ந்திருந்தனன். கர்ணன் இங்கே இரட்டிப்பு நிலையை கடைபிடிக்கிறார். பகவான் பார்க்கிறதுக்கு தலை கவிழ்ந்தபடியே நம்மை வரவேற்கிறான்னு தோன்றதான். துரியோதனம் பார்க்கிறதுக்கு மற்ற எல்லாரும் என் பேச்சு கவிழ்க்காமல் எழுந்தால் கூட கர்ணன்னா எழுந்திருக்கலன்னு துரியோதனம் பார்க்கிறதுக்கும் சரியாக இருக்குது, பகவான் பார்க்கிறதுக்கும் சரியாக இருக்குது. அழன்றி உளஞ்சகினி கருகினான். ஜகுனியானவன் உள்ளம் அப்படியே தீஞ்சிட்டுதான். கொடியவர்களே, ஒரு ராஜானா துரியோதனம் பேச்சு கேட்கிறானா, எப்பேற்பட்ட கடுமையான உத்தரவு போட்டான், அத்தனை பேர் எழுந்து வரவேற்கிறார்களே. ஆணவத்துக்கும் ஒரு அளவு உண்டு. துரியோதன அளவு கடந்த ஆணவத்தோடு இங்கே நடந்து கொள்ளுகிறான். அவன் ஆசன அருகிலே போய் நின்றார். முதல் படியில் காலை வச்சு அப்படி அசைத்தார் பாருங்க, குப்புற வந்து துரியோதனுக்கு விழுந்தான். துரியோதன மாமன்னா எழுந்திரு மருமகனே, அத்தனை தேசத்து ராஜாக்களும் நின்ற இடத்திலேயே என்னை வரவேற்றார்கள், நீ எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இல்லையா, மாமனார் என்ற முறையிலே என் திருவடியிலே விழுந்து ஆசி பெறுகிறாய், என்னே அடக்கம், என்னே அடக்கம், அடே அப்பா, அடே அப்பா, உன்னை போய் மரியாதை தெரியாதவன் என்று வெளியிலே பேசி கொண்டிருந்தார்கள். துரியோதனனு ஒரே வெறுப்பு கோபம் ஆயிட்டது. எழுந்தான், கிட்டக்கிட்ட போய் ஆசனத்தில் உட்கார்ந்தான். என்ன நடந்ததுன்னே தெரியல, எப்படி விழுந்தன்னே தெரியல. பேசுகிறான் பகவானே, அடே இடையா அண்ணா. ஆமாண்டா துரியோதனா, உங்களுக்கு இல்லாமே நான் பாண்டவருக்கு இல்லாமே இடைநிலைதான் கடைபிடிக்க முடியும். படைக்கும் தொழிலை பிரம்மா செய்கிறார், அழிக்கும் தொழிலை சிவாம்சமாயிருக்கிற ருத்ரமூர்த்தி செய்கிறார், இடைப்பட்ட தொழிலாயிருக்கிற காக்கும் தொழிலை நாராயணாயிருக்கிற நான் செய்கிறேன், அதை எப்படியோ என் ரகசியம் தெரிந்து கொண்டு பேசுகிறாயே துரியோதனா, பலே பலே என்று பாராட்டினார். மடையா திட்டினான், உன்னை துரியோதனா, நீ செய்கிற துன்பங்கள் எல்லாம் வந்து பாண்டவரை தாக்காதவாறு குறுக்கே மடையாக இருந்து காப்பாற்றுகிறேன், இதை தெரிந்து கொண்டு மடையா என்கிறாயே, சபாஷ், புறங்கால் பிடித்தவனேண்ணா. உன்னை துரியோதனா, பெற்ற தாய் தந்தையா இருக்கிற வசுதேவர் தேவகிக்கு மகனாக வளராம நந்தகோபர் யசோதைக்கு மகனாக போய் வளர்ந்தவன், பெற்ற திருவடிகளை பற்றி வளராமல் வேறு தாய் தகப்பனுக்கு புறம் காலாயிருக்கிற வேறு தாய் தகப்பன் திருவடியை பிடித்து வளர்ந்தேன், என் பிறப்பு ரகசியங்களை தெரிந்து கொண்டு என்னை புறங்கால் பிடித்தவனே என்று சொல்லிவிட்டாயே, என்னே ஆச்சரியம், என்னே உன் அறிவுத்தருன்னார். அவன் திட்டினுகிறான் துரியோதனன். பகவான் அழகா அழகா ஒரு ஒரு பொருள் சொல்லினுகிறார். துரியோதனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியல. என்னில் நின்னில் அறி பேதமில்லை, இது என்னில் நின்னில் அது வெண்ணினோ, என்னில் நின்னில் ஒரு பேதமில்லை, இது என்னில் நின்னில் அது எண்ணினோ, மின்னின் மின்னிலகு வீரன் நெடும் பட விதுரன் வந்ததில் விளம்பினான், உன்னில் இன்னும் உளதொன்று பஞ்சவர் உரைக்க வந்த ஒரு தூதன் யான், நெஞ்சில் இன் அடிசில் உண்டு நின்னுடன் வெறுக்க எண்ணுவது நீதியோ. என்னை பார்க்க வந்த கிருஷ்ணா நேரா வராமின் சித்தப்பன் வீட்டிலே என்ன விருந்து? துரியோதனா, என் வீடு உன் வீடு என்ற பேதமெல்லாம் உனக்கு உண்டு, எனக்கு இல்லை. பேதமில்லாதவன் நான். அது மட்டுமில்லை, வல்லிய வந்தி அழைத்து சென்று விருந்தளித்தான் விதுரர், அங்கே நான் ஏன் சாப்பிட்டு வந்தண்ணா, பாண்டவர் சகாயனாக பாண்டவர் தூதனாக வந்திருக்கிறேன், அரசு கொடுக்க மறுப்பாயானால் நாடு கொடுக்க மறுப்பாயானால் யுத்தம் வரும், யுத்தத்திலே நான் பாண்டவர் பக்கம், உன் வீட்டிலே உணவருந்தி பாண்டவர் பக்கம் போனால் உண்டை வீட்டு ரெண்டகம் செய்த பாவம் வராதா, அதனால தான்டா எதுக்கும் இருக்கட்டும்னு அங்கேயே சாப்பிட்டு வந்தேன்னார். என்ன அர்த்தம்? ரெண்டகம் செய்ய போறாருன்னு அர்த்தம். என் வீட்டில் சாப்பிட்டா இரண்டகம், நான் அனுப்புற அரிசி பதார்த்த வகைகளை என் சித்தப்பன் வீட்டில் சாப்பிட்டா இரண்டகம் இல்லையா, உன் மேல குற்றம் இல்லை, என் சித்தப்பன் கிட்ட பேசணும் என்று கோபித்தான். இப்பதான் பகவான் சொன்னார், துரியோதனா, பாண்டவர் அனுப்பின ஒரு தூதுவன்
என்னை ஏன் விரோதியாக பாவிக்கிறாய்? என்னை ஏன் பகைவனாக கருதுகிறாய்? உனக்கும் எனக்கும் எத்தனை ஒற்றுமை உண்டு தெரியுமா? துரியோதனா இளம் பிராயத்திலே ஆயிரபாடியிலே நான் விளையாடி மகிழ்கிற பொழுது மண்ணெல்லாம் தின்றுருகிறேன். நீ தான் மண் தின்னுறுகிற, நீ பங்காளி மண்ணையே தின்ன, நான் வீதி மண்ணை தின்ன. பாம்பின் மேலே சயனம், ஆதிசேஷன் மேலே எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா கெஸ்ட் ஹவுஸ் பார்க்கடல் பஞ்சனை ஆதிசேஷன். பாம்பு மேலே ஓய்வெடுக்கிறவன், உனகி பாம்பு கொடியாக இருக்கிறது. கோபி பெண்கள் விளையாடுகிற பொழுது, நீராடுகிற பொழுது ஆடைகளெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு கரையேறிய பிறகு ஆடை தராமே ஆடை இல்லாமலேயே ஆடுங்கள் பாடுங்கள் பிறகு தருகிறேன் என்று இளம்பிராயத்திலே பெண்கள் மானத்தை வாங்கினவன் நான். நீந்தான் உறவு முறை பாராமே பாஞ்சாலி ராஜசபையிலே மானம் வாங்கினாய். மூன்று பேராயிருக்கிற எங்களுக்கு ஒரே தங்கை பேரு சுபத்திரை, துரியோதனா 100 பேராயிருக்கிற உங்களுக்கு ஒரே தங்கை பேரு துச்சளை. தாய் மாமன் எனக்கு ஆகாதவன், என்னால் என் மாமன் மாண்டு போனான். மாமனால நீ மாள போற, உனக்கும் தாய் மாமன் சரியில்லை, எனக்கும் தாய் மாமன் சரியில்லை. வடமதுராபுரியை நான் அண்ணா இருந்து ஆட்சி பண்றேன், நீ தர்மர் இருந்து அத்தினாபுரியிலே நீ தான் ஆட்சி பண்ற. மூத்தவன் இருக்கிற பொழுது இளையவன் ஆட்சி செய்யக்கூடாது, சந்திரம் சத்து பழக்கம். எனக்கு உயிரி காலிலே உண்டு, கிருஷ்ணாவதார முடிவிலே என் காலில் உயிர் பிரியும். உனக்கும் வலது தொடையிலே உயிர் உண்டு. உயிர்நிலையில் பார்த்தால் கூட இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம். மருமகனே துரியோதனா, என் கரத்திலே எந்த நேரமும் புல்லாங்கோல் உண்டு, உன் கரத்திலே எந்த நேரமும் செங்கோல் உண்டு. எதிர்த்தவர்களை அழிப்பேன், வணங்கியவர்களை வாழவிப்பேன். நீயும் எதிர்த்தவர்களை அழிப்பாய், வணங்கியவர்களை வாழவிப்பாய். தேவேந்திர பூஜை செய்தார்கள் ஆயகுல மக்கள், யாதவ மக்கள். அந்த இந்திர பூஜையை கோவிந்த பூஜை செய்யுங்கள், மழை நான் வரவழைக்கிறேன் என்று அடுத்தவருக்கு கிடைத்த அவிர்வாகத்தை தடுத்தவர் நான். நீயின் தருமருக்கு கிடைத்த இளவரசு பட்டத்தை தடுத்து நீ இளவரசு பட்டத்தை ஏற்றி அரக்கு மாளிகை கட்டி பாண்டவரை அழிக்க முயற்சி செய்தாய். நான் வெண்ணை திருடியவன், நீ மண்ணை திருடியவன். நான் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். நீயும் பிறந்தது தாய் உடம்பிலே இருந்து வெளிவந்தாய், ஆனால் அதோடு உடம்பா வராமே உஜிரமா வந்து மண்பாத்திரம் வெடித்து வியாசராலே இரண்டாவதாக பிறந்தாய். பிறப்பு எனக்கும் இரண்டு இடம், உனக்கும் இரண்டு இடம். நான் வெண்ணை திருடி யார் மேலேயாவது பழிய போடுவேன். நீ வீமனை கொல்ல பல முயற்சி செய்து பல பேர் மேலே பழி வரும்படியா நடந்து கொண்டவன். ஆடை அலங்கார பிரியன் நான், நீயும் எந்த நேரமும் அலங்கார பிரியன் என்பது எல்லாரையும் தெரிந்த வரலாறு. எனக்கு 8 மனைவிமார்கள் உண்டு துரியோதனா, உனக்கு போக மாதர்கள் உண்டு. என் நண்பன் குசேலன் வாழ்வியின் வறுமையிலே வேதனை அடைகிற பொழுது என்னை வந்து சந்தித்த பொழுது அவனை குபேரனாக வாழ்வித்தேன். நீயும் நண்பன் கர்ணனுக்கு அரசாங்க பதவி தந்து, அரசு உரிமை தந்து, உயர்ந்த நிலை தந்து, செல்வத்தை தந்து வாழ்வித்தாய். நண்பனை வாழ்விக்கிற விஷயத்திலே கூட இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம். துரியோதனா, தென்பண்டங்களை எல்லாம் நான் யாருக்கும் குழந்தை பிராயத்தில் ஒழுங்கு காட்டி சாப்பிட்ற பழக்கம் நீயும் காட்டிலே பாண்டவருக்கு கேலி செய்து உணவு சாப்பிட்டு எனக்கு இருக்கிற அதே குணம் உனக்கு உண்டு. என்னாலே என் யாத வம்சம் அழியும், ஒரு பத்தினி பெண்ணாலே சாபம் பின்னால் வர இருக்கிறது. உன்னாலே உன் குடும்பம் குலாச்சாரம் சந்திர வம்சம் அழியப் போகிறது. இந்த தூது முடிந்தவுடனே சண்டை வரப்போகிறது. தன்னாலே தன் குடும்பம் குலம் அழிவதிலே கூட நாம் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம். மருமகனே துரியோதனா, ஆகையினாலே நம்முடைய இரண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமையை பார்ப்பாய். என்னை விரோதியா நினைக்காதே. வந்த விஷயத்தை பேசுறான். அறவமல்கிய பதாகையாய் மதிய அமைச்சராய் அரசழிப்பினோ புறவ நல்லுரை மறுக்கினும் பிற புரிந்த நன்றி அது கொல்லினோம். ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவருடன் நடந்து வர உண்ணினோம். இரவி உள்ளளவும் அதிகம் உள்ளளவும் இவர்களே நரகிலே இதுவார். துரியோதனா, அந்த உலகத்திலே 4 பிழை செய்தவர்கள் சூரிய சந்திராள் உள்ள வரையிலே நரகந்தான் செல்வார்கள். என்ன 4 பிழை? ஏ கொஞ்சம் கவனிக்கணும். புத்திமதி சொன்னா துரியோதனுக்கு பிடிக்காது. அப்படி சொன்னால் ஜெகினியா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளும். வேற யார் சொன்னாலும் அறிவுரை சொன்னா துரியோதனுக்கு பிடிக்காது. வந்த விஷயத்தை பேசுறா, வந்த விஷயம் நாடு கழிக்கணும்,
பகவான் அதை விட்டுட்டு வேற பேசுறார். காரணம், அவனுக்கு கோபம் வரணும்னே செய்கிறார். அமைச்சராயிருந்து அரசாங்கத்தை அழிப்பவர்கள், ஆசான் பேச்சை மறுக்கிற மாணவர்கள், செய்த நன்றியை மறந்தவர்கள், உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்தவர்கள், இந்த நான்கையும் பகவான் துரியோதனை அறிவுரையா சொன்னதுக்கு இன்னொரு காரணம், தருமரை இளவரசரா போட்டி துரியனை அமைச்சனா போட்டார் பீட்மாச்சாரி. இவன் அந்த அரசாங்கத்தையே கவிழ்த்துட்டு இவன் அரசன் ஆயிட்டான். ஆசான் துணாச்சாரி பேச்சு அவன் இந்த காலத்திலேயும் மதித்து காட்டதில்லை. பாண்டவர் செய்த நன்றியை மறந்து வனத்திலே பெரிய ஆபத்திலே மாட்டிக்கொண்டான் துரியோதன. கந்தர்வங்கிட்ட காப்பாற்றி அனுப்பினார் தர்மராஜா. உடனே அந்த நன்றியை மறந்து திரௌபதியை தூக்கி வரும்படி மைத்துனனை அனுப்பினான். ராஜசூய யாகத்திலே ரெண்டு வாரம் தங்கி சரியான விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்தவுடனே அவங்க செல்லத்தை அபகரிப்பதற்கு திட்டம் போட்டான். இந்த நான்கும் அவனுக்கு பொருந்துகிற அறிவுரைகள். அதனால் அவனுக்கு கோபம் இன்னும் அதிகமாக வந்துட்டுது. கிருஷ்ண அறிவுரை போதும் வந்த விஷயத்தை பேசுனா மறுபடியும் அப்பா சூதாட்டத்திலே இழந்த செல்வங்களை பாண்டவர் கேட்டு என்னை தூதாக அனுப்பியிருக்கிறார்கள், அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுப்பாயானால் நான் மகிழ்வேன், அரசர்கள் பாராட்டுவார்கள், முனிவர்கள் ஆசீர்வதிப்பார்கள், தேவர்கள் பெருமையடைவார்கள், நீ நாடு கொடுக்க மறுப்பாயானால் தேவர்கள் கேலி செய்வார்கள், முனிவர்கள் சபிப்பார்கள், ராஜாக்கள் சிரிப்பார்கள், ஏன் நானே உன்னை வெறுப்பேன்னார் பகவான். துரியோதனன் சொன்னா, நீ வெறுக்கிழன் இருந்த மண் அவர் திகக்கிழன் பல நினைக்கிழன் போனகிழன் உரைத்த உண்மை மொழி பொய்த்ததென்று அமரர் புகழில் என்ன வேய் மலத்தொடையல் ஐவர் என் உடமிகத்துவன் சமர் விளக்கிலன் இருக்கும் இடம் எனினும் இப்புவியில் யான் அவர்க்கு அரசு இனி கொடேன். ஆ, நீ வெறுத்தால் என்ன, தேவர்கள் நகைத்தால் என்ன, முனிவர்கள் சபித்தால் என்ன, ராஜாக்கள் கேலி செய்தால் என்ன, கிருஷ்ண பாண்டவருக்கு ஈ இருக்கிற விடமனினும் இப்புவில் யான் அவருக்கு அரசு இனி கொடேன். ஏன் துரியோதனை ஈய சொன்னா? ஈய விட எத்தனையோ ஜீவராசிகள் சிறியது சிறியது உண்டு. ஈக்கு ஆறு கால், அந்த ஆறு காலையும் பூமி தேவி நம்பி உடனே உட்காராதான். நாலு காலால தான் ஈ உட்காரும். அதில் கூட முதல்ல ஒரு காலை வைத்து ஊன்றி இந்த பூமி நம்மை தாங்குமா என்று பரிசோதித்து விட்டு மற்ற மூணு காலை அப்புறம் வைக்குமா ஈ. அந்த முதல்ல வைக்கிறது பாருங்க, ஒரு காலை ஊசி முனை மாதிரி. அந்த இடம் கூட பாண்டவரை தரமாட்டேன்னு உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்கிறான். ஆண்டவர் இப்போ தூது முடிஞ்சு போச்சு, அவன் ஈ இருக்கிற இடம் கூட தரமாட்டேன்னா திரும்பி இருக்கலாம். ஆனால் தர்மர் கேள்ப்பாரான், அவன் சொல்கிறான் ஆயிரம். அவர் ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருக்கிறார், அவன் பாம்பு மாதிரி சீர்னா கூட நீங்கள் நத்த வேகத்தில் தான் பேசணும். ஐந்து நாடு நீங்கள் கேட்டீங்களா, ஐந்து விடு நீங்கள் கேட்டீங்களான்னு தர்மராஜா கேட்பாரான். ஒரு தூதுவனுடைய கடமை அனுப்பின அரசனுக்கு நன்மை பயக்கிற வகையிலே வந்த அரசன்கிட்ட நகைச்சுவையாக பேசணும், தொகுத்து சொல்லணும், தேவையில்லாததை நீக்கணும், தொகைச்சொல்லி தூவாத நோக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது என்று தமிழ்ப்பாட்டன் திருவள்ளுவன் கூற்று. அதனாலே பகவான் அவன் உறுதியாக சொன்ன பிறகு கூட மறுபடியும் சொல்கிறாரு, நியாயமாக பார்த்தா பாண்டவர் தான் அந்த உலகம் சேரணும், அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறார். ஆனால் போனா போகிற நீ பாதி எடுத்துக்கணும், பாதியாவது கொடுன்னார். அவன் மறுக்கிறான். ஐந்து நாடாவது கொடு துரியோதனான்னார். ஐந்து நாடா கிருஷ்ணா? பாண்டவருக்கு நாடு கழிக்கிற எண்ணமில்லை, நீ ஒருவன் இருந்து கொண்டுதான் இந்த சூழ்ச்சியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். ஐந்து வீடு கொடுத்தால் பாண்டவர் வேண்டாம் என்றா சொல்லார்கள், ஐந்து நாடு கழிக்கிறாயே என்று இவன் உறுதியாக பேசுகிறான். பகவான் ஒரு அருமையான அறிவுரை சொல்றார் துரியோதனா. தந்தை காதலுற தன்மை கண்டிளைய
தாய் பயந்த இரு தம்பியர்க்கே இந்த வாழும் அரசும் கொடுத்தவனும் நின் குலத்தொருவ நீங்குளான் முந்த மாநிலமனத்தினும் முந்த மாநில மனத்தினுக்கு முயற் முறமையால் உரிய அரசருக்கே ஐந்து மாநக நீ கொடாதொயின் என்னதாகும் உனதரசியல் தனக்கு திருக்கல்யாண வயதிலே தன் தகப்பனார் ஒரு இளம் பெண்ணை விரும்பினார் என்று பரிமளகந்தி அம்மையாரை சந்தன மகாராஜாவுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்த பீட்மாச்சாரி, நான் திருக்கல்யாணம் செய்ய மாட்டேன், எனக்கு செல்வம் வேண்டாம், பதவி வேண்டாம், செங்கோல் வேண்டாம், பெண்களை தவறான எண்ணத்தில் பார்க்க கூட மாட்டேன் என்று சபதம் செய்தவர் பீட்மாச்சாரி. அவர் விட்டு கொடுத்த காரணத்தினாலே பரிமளகந்தியாய் இருக்கிற சிறிய தாயார் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த ராஜ்யம் கிடைத்தது. அதில் வந்தவண்டானே துரியோதனா, அந்த பரம்பரையில் வந்துட்டு சொத்துக்கு சொந்தக்காரர் பக்கத்தில் பீட்மாச்சாரி உட்கார வச்சுக்கிட்டு தாய பாகமாயிருக்கிற பங்காளி பாகமாயிருக்கிற பாதி ராஜ்யத்தை பாண்டவருக்கு தர மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? என்னடா அரசியல் பண்ற? என்ன அரசியல் இது? என்னதாக உனது அரசியல்? இது இரண்டு பொருள். என்ன ஆகும் தெரியுமான்னு ஒரு அர்த்தம், அரசியல் இப்படியே போனா என்ன ஆகும் தெரியுமான்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், என்னதாகும்? பாண்டவர் உன்னை அடித்து வெற்றி பெறுவார்கள், பாண்டவருடைய இந்த செல்வம் என்னுடையது என்ற பொருளிலேயும் இறைவன் சொன்னாராம். ஒரு குடும்பத்திலே இரண்டு பிள்ளைகள் பிறந்தா இரண்டாக அந்த செல்வத்தை பங்கிடுவது உலக இயல்புதானே துரியோதனா? ஏன் இப்படி மறுக்கிறாய்? உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லையா என்று பல அறிவுரையெல்லாம் சொன்னார். கிருஷ்ணா, நாடு என்பது வீரர்களுக்குரியது. பாண்டவர் மனைவி பாஞ்சாலி நான் அவமானப்படுத்துகிற காலத்தில் வேடிக்கை பார்த்தவர்கள் பாண்டவர்கள். சூதாட்டம் ஆடப்போகிறேன் வாருங்கள் என்றேன், வந்தார்கள். சூதாட்டம் ஆடுங்கள் என்றேன், ஆடினார்கள். ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டு கட்டின ஆடையோடு காடு போங்கன்னு போயிட்டாங்க. பாண்டவர்களுக்கு வீரம் இருப்பது உண்மையானால், பாண்டவர்களுக்கு ஆண்மை இருப்பது உண்மையானால், பாண்டவர்களுக்கு பலம் இருப்பது உண்மையானால் போரிலே சந்திக்கட்டும் கிருஷ்ணா. என்னை போரிலே வந்தவர்கள் வெல்லட்டும், போரிலே என்னை கொல்லட்டும், அதன் பிறகு இந்த உலகத்தை எடுத்து கொல்லட்டும் என்று இவனா அத்தனையும் பேசினான். இந்த தலைக்கு மேல தர்ம தேவதுன்னு எப்பவுமே போயிட்டே இருக்குமா, சதாஸ்து சதாஸ்து சதாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா, அப்படியாகட்டும் அப்படியாகட்டும் அர்த்தம். அதனால தான் நம்ம அடிக்கடி வீட்டிலே கூட பயன்படுத்துகிற வார்த்தைகள் அபாயமான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் தலைக்கு மேலே அந்த தர்ம தேவதை செல்லுமானா சனினேன்னு சில பேர் சம்சாரத்தை, தர்ம தேவதை போனால் என்ன அப்படியே ஆகட்டும், அப்புறம் சனி சம்சாரம் சனின்தான். ஆகையினால எந்த நேரமும் நல்ல வார்த்தை பேசி பழக வேண்டும் என்பதை இந்த இடத்திலே மகாபாரதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவன் சொன்ன அனைத்தும் பின்னால் நடந்துற்றது. பாண்டவர்கள் வந்தார்கள், வென்றார்கள், கொன்றார்கள், ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டார்கள். உறுதியான முடிவா சண்டைக்கு தயார்னா, ஏற்கனவே 13 ஆண்டு காலம் கழித்து வந்தா நாடு தர்றதா சிவில்டி இப்ப கொடுக்க மறுகிற உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாளைக்கு பாண்டவர் படைகளை திரட்டிக்கொண்டு குருக்ஷேத்திர பூமி வந்த பிறகு சண்டைக்கு வர மறுப்பாயானால் யார் அவமானப்படுறது? சண்டைக்கு வருவது உண்மையானால் என் கை மேலே உன் கையை வைத்து சத்தியஞ்சய் துரியோதனா என்று, துரியோதனை வாழ்வதற்கு, துரியோதனை சமாதானம் அடைவதற்கு ஆண்டவன் தந்த கடைசி சந்தர்ப்பம் கை சத்தியம் காட்டான். கெட்ட நேரம் யாரை விட்டுது? துரியோதனும் கோபம் அதிகமாக வர்றது. ஏய் கிருஷ்ணா, யாரை பார்த்து கை சத்தியம் கேட்கிறாய்? அரசர்கள் பெருமை தெரியாதவனே, காட்டிலே ஆடுமாடிகளை மேய்த்தவனே, அவனே 56 தேசத்து ராஜாக்கள் அமர்ந்திருக்கிற இந்த பிரம்மாண்ட ராஜசபையிலே ராஜாஜி ராஜ மார்த்தாண்ட கோலாகல கம்பீரனாய் இருக்கிறவர் சக்கரவர்த்தி மாமன்னன் பேரரசன் என்னை பார்த்து கைச்சத்தியம் கழிக்கிறாய். நீ நானா உன் கை மேல் என் கையை நாடி போடி வதியடையா, இந்த நானீலத்து மன்னர்களின் சீல மரியா மடையா, மன அபிமானம் இல்லாமல் மத்தால் அடிபட்டவனே, மாமியை தொட்டவனே, நானா உன் கை மேல் என் கையை நாடி போடிவதையா,
இந்த நானீலத்து மன்னர்களின் சீல மரியா மடையா. என்ன வாசகம் பேசுகிறாய் கிருஷ்ணா? கண்டிப்பாக சண்டைக்கு வருகிறேன், ஆனால் உன் தரிதிரம் பிடித்த கரம் மேலே அதிர்ஷ்டமுடைய என் கரத்தை வைக்க மாட்டேன். இந்த தூணை அறைகிறேன், வருகிறேன், போருக்கு போ. பகவான் சிரித்து சொன்னார், துரியோதனா ஏற்கனவே இப்படிதான்டா ஒருவன் தூணை அறைந்தான். இரண்யே, அவனை இரண்டு பிளவா கிழித்து போட்டு வந்தேன். அவன் வரலாறு உன்னை தெரியாது போல இது. என்னிடத்திலே தூணை அறைந்தி பேசுகிறாய். சரி சரி வருகிறேன்னு பகவானுக்கு 108 ஆண்டுகள் மனித வடிவத்தை அடைந்ததனுடைய நோக்கம் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. பகவானுக்கு திருத்தின்னா அப்படி ஒரு திருத்தி, வருகிறேன்னு பொருட்டாரு. உணவருந்தி போகலாமேண்ணா, யார் இருந்தாலும் உணவு போட்டு அனுப்பணும், உணவருந்தி போகலாமேண்ணா. இந்த சந்தர்ப்பத்தை பகவான் பயன்படுத்திக்கிட்டு, அப்பா நீ உணவுன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு நினைவு வருகிறது, உங்கள் சித்தப்பா விதிராழ்வார் இருக்கிற அடாடாடா, என்ன விருந்து, என்ன விருந்து, என்ன சுவை. அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறதே, அடேங்கப்பா அடேங்கப்பா. அவர் எவ்வளவு உயர்வாய் என்னை கவனித்தார் தெரியுமா விதிராழ்வார்? துரியோதனா, உன் சித்தப்பா விதிராழ்வார் இருக்கிறாரே, கருணையே வடிவானவர். துரியோதனா, உன் சித்தப்பா விதிரா. கிருஷ்ணா போதும், நிறுத்து, என் சித்தப்பனை பற்றி இனிமேல் ஒரு வார்த்தையும் பேசாது, போவில்லையே. பத்த வச்சுட்டோம், எப்படி நெருப்போம்னு பகவான் வந்துட்டார். துரியோதனம் உடம்புல கழுத்தில் இருக்கிற மாலை கருத்துட்டு தான், தீஞ்சிட்டு தான் உடம்பு, அவ்வளவு சூடாயிட்டு தான் நெருப்பெல்லாம் சூடேறி இருக்கிறான். ராஜாக்களை, இந்த விதுரனை என் சித்தப்பன் என்று சொல்வதற்கே என் நாகுசுகிறது. என்னை பார்க்க வந்த இந்த கிருஷ்ணனை இடையில் வழிமறித்து உணவு போட்டு விருந்தளித்து சிறப்பு செய்து தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்தான். அது அவன் மேல் குற்றம் இல்லை. என் தகப்பனை போலே நல்ல பிறப்பு பிறந்திருந்தால் நல்ல புத்தி இருக்கும். வேசிக்கு பிறந்து வந்தானே இவன். ஏய் நாய் மகனே, துரியோதனா என்ன பேச்சு பேசுகிறாய்? சொல் இரண்டி புகழே நிறி சமரில் நின்று வெங்கனை தொடனும் உயர்ந்த வில்லதன வேறு இரண்டு பட வெட்டினான் மல்லிரண்டனையும் இருவராகி முன் மறந்த காலமுயில் வந்துதன் இல்லிரண்டு தின வயதற்கு உலகில் எண்ணிலாத தவம் எழுதினான். அடே துரியோதனாயன், தாயையா படித்து பேசுகிறாய்? கொடியவரிய உன்னை ஒரே விட்டாக வெட்டி வீழ்த்துகிறேன் என்று இடுப்புலகிற உடைவாளை உருவிட்டார். தாயை படித்தா யாருக்குதான் கோபம் வராது? வேசி மகன் ஏன்னு திட்டான். தாசின்னா வேற பொருள், வேசின்னா வேற பொருள். தாசி என்ற தமிழ் சொல்லுக்கு வேலைக்காரி என்பது பொருள், வேசி என்றால் தப்பானவர்கள். விதிராழ்வாருடைய தாய் வேலைக்கார பெண்ணே தவிர வேசி அல்ல. வேலைக்கார பெண்கள் அத்தனை பேரையும் நம்ம தவறாக சொல்ல முடியாது. ஆகையினாலே இவர் அந்த வேலைக்காரிக்கு பிறந்தவர் என்பதனாலே இவன் இழித்து பழித்து பேசினான். கோபித்து அவனை வெட்டவன் துணிந்த விதிராழ்வார் பிறகு யோசித்தாராம், பிள்ளைதான் தவறு செய்தாலும் ஒரு தகப்பன் மகனை எட்டுவதா? சந்திர வம்சத்திலே இப்படி ஒரு அபச்சாரம் நடந்ததே என்று பின்னால் காலத்திலே பேசுவார்களேன். கோபத்தை அடக்கிக் கொண்டு உடைவாளை இடுப்பில் போட்டார். அடே துரியோதனா, இந்த வில் என் கையிலே இருந்தால் நான் பாண்டூர் பக்கம் போகிறதா உன் பக்கம் போகிறதான் எனக்கு பிரச்சனை. எங்கே பாண்டூர் பக்கம் செல்வேனோ என்றுதான் உனக்கு பயம் இருக்கிறது மனசில். இந்த பிரச்சனையாக இருக்கிற வில்லையே வெட்டி வீழ்த்துகிறேன் என்று உன்னுடைய கொடியிலே உடைய பாம்பு ரெண்டு நாக்கு, உனக்கு ரெண்டு நாக்குடா, எனக்கு ஒரே நாக்கு. சொல் இரண்டு புகழேன், ரெண்டு பேச்சு பேசுகிறவர்களை பெரியோர்கள் விரும்ப மாட்டார்கள். கோடானு கோடு கொடுத்தாலும் தன்னா கோடாமை கோடி உறும் என்பார் அவ்வை மூதாட்டி. அதனால் இந்த வில்லை வெட்டி வீழ்த்துகிறேன் என்று உடைவாளால வில்லை வெட்டினார். டமால் என்று ஓசை கேட்டது, எல்லாரும் நடுங்கினார்கள். எப்பேற்பட்ட வில்லாது! ஒரு காலத்தில் நாராயணனுக்கும் சுப்பிரமணியனுக்குமே போர் வந்து சிவாஸ்திரமும் விஷ்ணு அஸ்திரமும் மோதினது. அந்த இரண்டு வில்லு உலகத்திலே சிறந்த வில்லு, அந்த இரண்டு வில்லை விட இது சிறந்த வில்லுன்னார். வில் இரண்டினும் உயர்ந்த வில், அதனை வேறு இரண்டு படை வெட்டினான். என்னங்க இது கேட்கிறதுக்கு சரியா படுறதா?
நாராயண கையில் சிவபெருமான் கையில் இருக்கிற வில்லை விட விதுராழ்வார் கையில் இருந்த வில்லு எப்படி சிறப்புடைய வில்லார்கள்னா கொஞ்சம் உயர்த்தி பேசுதல். அப்பேற்பட்ட வில் என்ற ஒரு பொருளிலே விதுராழ்வார் வில் விதுரர்னே பேர். விதுராழ்வார் வில் இல்லாமல் பார்க்கவே முடியாது. இடது தோளில் எந்த நேரமும் வில் மாட்டியிருப்பார். அந்த ஓசை கேட்டவுடனே உலகமே நெடுங்குகிறது. அரசர்கள் நடுங்கினார்கள். பீஷ்மாச்சாரி பார்த்தார், அடே துரியோதனா என்ன காரியம் பண்ணினேன்? பாண்டவர் நாடு கேட்டார்கள், கொடுக்க மறுத்து யுத்தத்தை வைத்து விட்டாய். பக்கபலமாயிருந்த விதுராழ்வார் கோபித்து வில்லை வெட்டும்படியா செய்துட்டே. சண்டையிலே இப்பொழுது பாண்டவரை எப்படி வெற்றி பெறப் போகிறாய்? நீ நாசமா போக போறன்னார். நாசமுறி பேரனாம் பீஷ்மருக்கு மனசுல பட்டிட்டது. சபிப்பது போலே பேசினார் பீஷ்மாச்சாரி. தாத்தா, இந்த விதுராழ்வான் வில்லை வெட்டி போனால் என்னால் வெற்றி பெற முடியாதா? நீ இருக்க நடுவிற்கை ஆசிரியன், அவன் இருக்க நிகரற்றவன். மன்னரிப்படி திரண்டிருக்க எது சென்று நீ வே இருக்கும் இதனுக்கு நல் விருந்து செய்தவன் வெறுக்கிழன் போயிருக்கிழன் முறிக்கிழன் சிலை மலர்ந்து நம்மோடு எவர் போ செய்வான். என்ன தாத்தா பேசுகிறீர்கள்? கர்ணன் மாவீரன் ஒருவனே போதுமே எனக்கு. 864 ஆண்டு காலமாகி 4 தலைமுறையாய் வாழ்கிற குருநாதரை பரசுராமரை ஓட ஓட விரட்டி அடித்த மாவீரர் தாங்கள் என் பக்கம் இருக்கிறீர்கள். 400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தனுர்வேதத்திலே கல்வி கரை கண்ட நிபுணர் துருணாச்சாரியார் எங்கள் ஆசான் என் பக்கத்திலே இருக்கிறார். அவருடைய பிள்ளை சிரஞ்சீவி அஸ்வத்தாமா என் பக்கத்திலே இருக்கிறார். மாஸ்டர் பிளான் சொல்வதற்கு எங்கள் தாய் மாமன் ஜகுனி இருக்கிறார். என் அருமை சகோதரன் துச்சாதனே புலி இருக்கிறான். அவனை 56 தேசத்து ராஜாக்களும் நான் கையசைத்த பக்கத்திலே வந்து உதவி செய்வதற்கு காத்து கிடக்கிற பொழுது இந்த இடையனுக்கு பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு விருந்து செய்த விதுரன் இருந்தால் என்ன, இல்லை ஒடித்தால் என்ன, போனால் என்ன, நம்மோடு எவர் மலைந்து போர் செய்வார், எனக்கே வெற்றினா என்ன இருந்தாலும் துரியோதனா நீ அவசரப்பட்டுட்டியோ என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லை தாத்தா, இல்லை, விடுங்கள் என்று சொல்லி அந்த சபை அந்த அளவிலே களைகிறது. முதல்ல போன பகவான் விதுராழ்வார் வீட்டிலே 2 நாளா தங்கிறார். 2 போன விதுராழ்வார் முகம் வாடி வில்லில்லாம வெறுவனே போனார். வில் ஒடித்த சத்தம் ஏற்கனவே கேட்டு மனம் மகிழ்ந்துட்டாராம் சுவாமி. சும்மா அப்படி பேசுறார், என்னமாமா என்ன ஆயிட்டது ஒரு மாதிரியா வர்றீங்க? சுவாமி, நீங்கள் சபையிலே இருந்து வந்த பிறகு என்னென்னமோ நடந்துட்டது. என்ன நடந்தது? என்னை தாசி மகனே வேசி மகனே என்று என் தாயை பழித்து பேசினான் துரியோதனன். கோபத்திலே வில்லை வெட்டி போட்டு வந்தேன். அவன் யார்? உங்கள் பிள்ளை அல்லவா? அதற்காக இப்படி கோபப்படுவது? காலங்காலமாக வைத்திருந்த வில்லை வெட்டுவதா? என்ன காரியம் செய்தீர்கள்? இல்லை கிருஷ்ணா, இல்லை. ஆவது கருதானாயில் அமைச்சர் சொல் கேளானாயில் வீவது குறியானாயில் விளைவது உணரானாயில் நாவது காவானாயில் அவனுக்காக நடந்த போரில் சாவது பழுதென்றென்றோ சகத்துனா சாற்றுகின்ற. பின்னால் என்ன நடைபெறப் போகிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறானே கிருஷ்ணா. ஒரு அரசன் என்றால் அமைச்சன் பேச்சை அல்லவா கேட்க வேண்டும்? என் பேச்சை கேட்க மறுக்கிறானே பகவானே. வேதங்களும் வேதநாதங்களும் நாதகீதங்களும் தேடி காண முடியாத திருவடி உடைய பெருமானி உங்களை அவன் அவமதிக்கிறானே. உங்களுக்கு தகுந்த மரியாதை செய்ய தெரிகிறதா அவனுக்கு? அப்பேற்பட்டவன் பக்கத்திலே இருந்து நான் சண்டை செய்வதா? பாண்டர் பக்கம் போனால் இந்த உலகம் வாழும் காலமெல்லாம் துரியன் பக்கம் வாழ்ந்தான். சண்டன் வந்த பொழுது பாண்டவர் பக்கம் போனான் என்று உலகம் பழிக்கும். அதனாலே அந்த வில்லை வெட்டி போட்டு வந்தேன். விஜயமாமா, நெருப்பு மேலே கட்டை வைத்தா தானா எரியாது, இடையிலே காற்று என்று ஒன்று வேண்டும். ஊதினாதான் கட்டை தீப்பிடித்து எரியும். துரியோதனன் நெருப்பு, அரசர்கள் கட்டைகள், நீங்கள் தான் காற்றாக இருந்தீங்க. அந்த கூட்டணியிலே இருந்து காற்றை இப்பொழுது வாபஸ் வாங்கிட்டது. அதனாலே துரியோதனன் கண்டிப்பாக தோல்வியை தழுவான்.
உங்க பிள்ளைகளுக்கு பாண்டவருக்கு வெற்றி நிச்சயம், போய் ஓய்வெடுங்கள் என்றார். பகவானும் ஓய்வெடுக்கிறார், எல்லாரும் உறங்குகிறார்கள். பகவானை இப்ப உறக்க இல்லை, என்ன இப்ப பாண்டவர் வெற்றியை தேடுறது என்னென்ன வழிகள் என்று சிந்திக்கிறார். அத்தனை பேரும் உறங்கின பிறகு ஆண்டவன் விதுராழ்வார் மாளிகையிலே இருந்து யாருக்குமே தெரியாம நள்ளிரவு நேரத்திலே குந்தி தேவி தங்கியிருக்கிற காந்தாரி அரண்மனை வந்து கதவை தட்டுறார். அத்தை அத்தை, நல்ல உறக்கம் காந்தாரி. குந்தி தேவிக்கு நல்ல உறக்கம் உறங்கி 13 ஆண்டுகள் ஆயிட்டதாம். பிள்ளைங்க எப்ப காடு போனாங்கன்னு கேள்விப்பட்டாங்களோ அப்பாவே தூக்கம் போச்சு. குந்தி தேவி வந்து கதவை திறந்தார்கள், பகவானை பார்க்கிறார்கள். உள்ளத்துல ஒரே மகிழ்ச்சி. அந்த நள்ளிரவு நேரத்தில் குந்தி தேவியினுடைய முகம் பௌர்ணமி நிலா போலே பிரகாசிக்கிறதா. அவங்க விதவையா இருக்கிறாங்க, வயசாயிட்டது, ஆனால் பிரகாசிக்கிறது முகம் என்கிறார் நூலாசிரியர். இதை பார்க்கிறார் பகவான். அத்தை இன்னும் இளமையான வயதிலே எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. வா கிருஷ்ணா, எப்பொழுது வந்தாய்? அத்தையே, நான் வந்து 2 தினங்கள் ஆகிறது. 2 தினங்களா அத்தினாபுரியிலே தங்கியிருக்கிறவன் என்னை பார்ப்பதற்கு இப்பொழுதுதான் உனக்கு ஆலோசனை வந்ததா? அத்தை, உங்களை பார்க்க வந்தாதானே நான் நேராக வர்றதுக்கு. உங்க பிள்ளைங்க ஒரு வேலை சொன்னாங்க, துரியோதன்கிட்ட நாட்டை கொட்டு வாங்கிவான், அதுக்காக வந்தேன். என் குழந்தைங்களெலாம் சௌக்கியமாக இருக்கிறாங்களா கிருஷ்ணா? நல்ல சௌக்கியம், ஆனால் இனிமேல் தான் கொஞ்சம் அசௌக்கியம்னார். இறைவனை பார்த்தவுடனே மேகங்களை கண்ட மயில்களைப் போலே குந்தி தேவி அதிகம் மகிழ்ந்தார்கள். பகவான் சொன்ன செய்தி அதிர்ச்சி ஆனார்கள். என்ன கிருஷ்ணா, என்ன சொல்லுகிறாய்? நாடுகளுக்கு வந்தாயா? ஆமத்தை சந்தித்தாயா துரியோதனனை? கேட்டாயா நாடு? கேட்டேன். என்ன சொன்னான்? அவன் நாடு கொடுக்க மறுத்துவிட்டான் அத்தை. அப்படியானால்? அப்படியானால் என்ன, சண்டைதான், சண்டைக்கு நாள் வைத்து விட்டான். கிருஷ்ணா, என் பிள்ளைகளுக்கு பட்ட காலிலே படும் கட்டக்குடியே கெடும் என்பார்களே கிருஷ்ணா. என்றாலும் குந்தி சால இறங்கி நள்ளதிர்ந்த போரில் வென்றிடுவார்கள் யாரோ விதியினால் அமர்களத்தில் பொன்றிடுவார்கள் யாரோ என்றுளம் புலந்து நொந்தாள் அன்றவள் தன்னை தேற்றே அழியான் உரைக்கல் உற்றான் கிருஷ்ணா. காட்டிலே பிறந்த என் மக்கள் காட்டிலே 15 ஆண்டுகள் வாழ்ந்தார்களே கோபாலா. நாடு வந்தவுடனே என் மக்களை பார்த்து பொறாமையடைந்து பல துன்பங்களை எல்லாம் செய்தானே துரியோதனன். எத்தனை எத்தனை துன்பங்களை தாங்கினார்கள் வாழ்நாளெல்லாம் இந்த பாவி வயிற்றில் பிறந்த பாண்டவருக்கு துன்பந்தானா கிருஷ்ணா? அரக்கு மாளிகை கட்டி அங்கே அழிக்க பார்த்தான் என் செல்வங்களை. விதுராழ்வாருடைய கருணையினாலே கனகாச்சாரியனுடைய உதவியினாலே பிழைத்து என் பிள்ளைகள் திரும்பி உயிர் பெற்று வந்தார்கள். உடனே அவன் அழிக்க பார்த்தான் மறுபடியும். திரும்பி திரும்பி எத்தனை துன்பங்களை செய்து கொண்டிருக்கிறானே. 13 ஆண்டுகால துன்பத்திலே இருந்து விடுபட்டு வந்த என் மக்கள் மீண்டும் நாடு கேட்கிற பொழுது கொடுக்க மறுக்கிறானே. சண்டை என்று சொல்லுகிறாயே கோபாலா, சண்டை என்றால் ஒருவருக்கல்லவா வெற்றி வரும்? அந்த வெற்றி என் மக்களுக்கு வருமா கிருஷ்ணா என்று குந்தி தேவி வேதனையோடு அழுகிறார்கள். அத்தை, உங்களுக்கு இருந்தாலும் ஆசை அதிகம்தான், என்ன சண்டையே தொடங்கலை, அதுக்குள்ள வெற்றி யாருக்குன்னு காட்டா நான் எப்படி சொல்றது? 100 பேர் கௌரவர்கள், 100 நாட்டிலே பெண்ணு கட்டியிருக்கிறான். ஒருவொரு ஆளுக்கும் ஒருவொரு மாமனார் ஒருவொரு மைத்தனும்னா அவன் 200 இவன் 100 300 ஆச்சு. நீ பெற்று வச்சிருக்கிற பிள்ளைங்க 5 பேர் இங்கேருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்,
ஒரு மாமனார் ஒருமைத்துணும் அவரண்டி வாங்கி ஏழு பேர் அங்கே முன்னூறு இங்கே ஏழு வெற்றி எங்கே வரும் நீ சொல்லு அத்தன்னார். என்ன கிருஷ்ணா என்னை குழப்புகிறாய், எல்லாம் தெரிந்தவர் ஆயிற்றே, நீ பேசு கிருஷ்ணா, என் மக்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிருஷ்ணா? அத்தை, வெற்றி தோல்வியை பிறகு சிந்திக்கலாம். ஒரு குழந்தை பற்றிய தகவல் கேட்பதற்காக நான் வந்தேன். என்ன குழந்தை? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பேழையிலே ஒரு குழந்தை தங்கப் பேழையிலே கிடைத்தான். ஆற்றிலே தகதகனி பிரகாசமான குழந்தை, அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான், பெரிய ஆளாக இருக்கிறான், அரசனாக இருக்கிறான், பெரிய வள்ளலாக இருக்கிறான். அவன் விலாசம் எனக்கு தெரியும், அவன் என்ன உங்கள் பிள்ளையாக இருப்பானான்னு எனக்கு சந்தேகம். தெளிவுபடுத்தி செல்லவே வந்தேன். இங்கே இருக்கிறான் கிருஷ்ணா அந்த பிள்ளை. எந்த பிள்ளை? உங்களுக்கு தான் 5 பிள்ளையாயிற்று, இப்போ எந்த பிள்ளையை பற்றி கேட்கிறீர்கள்? யாருக்குமே தெரியாத ரகசியம் என்று எண்ணினேன். கோபாலா, உனக்கு தெரியாத ரகசியம் உலகத்தில் உண்டா? நான் குழந்தை பிராயத்திலே தூர்வாசகி பணிவிடை செய்த பொழுது அவர் சொன்ன மந்திர சக்தியினாலே 1000 கரங்களை உடைய ஆதித்த பகவான் அம்சமா பிறந்தவர் அந்த குழந்தை. வளர்க்கிற வயது இல்லை, தகப்பனாருக்கு பழிச்சொல் வரிமே என்று பூரமா நதியில் விட்டேன். அத்தே, அதுவரையும் தான் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு என்ன ஆனது தெரியுமா? நான் சொல்லட்டுமா? திருதராட்ட மகாராஜா தேர்ச்சாரதி சூதன் அந்த குழந்தையை ஆற்றிலே கண்டெடுத்து கொண்டு வந்து மனைவி ராதைகிட்ட கொடுத்தான். கர்ணன் என்று பெயர் சூட்டி வளர்த்தானத்தை. அந்த குழந்தையினுடைய அறிவாற்றல், கல்வியாற்றல், பலம், அழகு அனைத்தையும் பார்த்த துரியோதனன் இவன் நமக்கு பக்கபலமாக இருப்பான் என்று நண்பனாக்கி கொண்டான். உரிய சந்தர்ப்பத்தில் அரச பதவியை தந்தான். அங்க நாட்டுக்கு அதிபதியாக, கொடை வள்ளலாக தான கர்ணன் என்று உலகம் புகழ்கிறதே, அவன் உங்கள் மூத்த பிள்ளை. சண்டை இப்பொழுது வேறு யாருக்கும் இல்லையத்தை, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே சண்டை. நான் யாரை காப்பாற்றவா? கர்ணனை காப்பாற்றவா? பாண்டவரை காப்பாற்றவா? 6 பேரையும் காப்பாற்றேன் கிருஷ்ணா. அது எப்படியத்தை? அவன் விரோதியிடத்திலே வளர்கிறான். விரோதி என்று தெரியாமல் சேர்ந்து விட்டான். நான் போய் அவனை அழைத்து வந்து விடுகிறேன் கிருஷ்ணா. அத்தை, இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. நீங்கள் போய் அழைத்த உடனே கிடுகிடு என்று பின்னாடி ஓடி வருவதற்கு அவன் குழந்தை இல்லை. பெரியவனாகி திருமணமாகி 4 பிள்ளைகளுக்கு அவன் தகப்பன். அழைத்து வந்து விட்டால் அத்தை, பிள்ளைகள் 6 பேரும் ஒன்று சேர்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ஒருவேளை வர மறுப்பானால் 2 வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன வரம் கிருஷ்ணா? அர்ஜுனனை அழிப்பதற்காக அஸ்வசேனன் என்ற ஒரு ராஜ கணையை வளர்க்கிறான். அந்த பாம்பு கணையை ஒரு கணைக்கு மேல் மறுகணை விட வேண்டாம் கர்ணா என்று ஒரு வரம் வாங்கி கொள்ளுங்கள் அத்தை. இன்னொரு வரம் கிருஷ்ணா, இன்னொரு வரம். மற்ற 4 பேரு கர்ணனுக்கு பகை இல்லை, கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் தான் பகை உண்டு. தருமனை, வீமனை, நகுலனை, சகாதேவனை அழிக்க மாட்டேன் என்று ஒரு வரம் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 2 வரம் வாங்குவதால் கர்ணன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகுமா கோபாலா? ஆபத்து ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அத்தை. காண்பட்ட கனலில் பாயும் கடுங்கனை விளக்கினேனே, வான்பட்ட புறவி தேரோன் மகன் படுமகவான் மைந்தன, தான் பட்டு மடியும் சென்றே தடாது இனி இருந்தே நாயில் யான் பட்ட கொடுமை நன்றென்று என் பட்டானே இறங்கி வீண்டாலே. பாம்பு கணையை ஒரு கணக்கு மேல் மறுகணை விடாதே கர்ணா என்று நான் வரம் பெறுவேனானால் கர்ணனுக்கு ஆபத்து ஆகுமே.
வரம் பெறாமல் மறிப்பேனானால் அர்ஜுனனுக்கு ஆபத்தாகியுமே எப்படி பார்த்தாலும் நஷ்டம் எனக்கல்லவா வருகிறது கிருஷ்ணா என்று வாய் குளறி அழறி குந்தி தேவி வேதனையோடு அழுகிற பொழுது பகவான் பார்த்தார், அத்தை நான் என்ன செய்யட்டும்? திருக்கல்யாணத்துக்கு முன்னமே குழந்தை பெற்றா இப்படியெல்லாம் ஆகும் அத்தை? உன்னை விட என்னை விட விதி வலியது, அது நடைபெறுவது போலே நடைபெறட்டும் அத்தை, மனதை தேற்றி கொள்ளுங்கள் என்று ஆறுதலும் தேர்தலும் அத்தை குந்தி தேவிக்கு சொல்லி பகவான் அங்கிருந்து புறப்பட்டார். அத்தே உடனே செல்ல வேண்டாம், இரண்டு தினங்கள் கழித்து செல்லுங்கள் என்று பகவான் புறப்பட்டாராம். இறைவன் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதற்குள்ளாக கர்ணன் மனதில் இருக்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக இறைவன் சொல்லி மீண்டும் வந்து விதுர மாளிகையிலே தங்கினார்.